வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வருகின்ற 22ஆம் தேதி முழு பட்ஜெட் தாக்கல் செய்திட இறுதி வடிவம் அளிப்பதற்காக முதல்வர் தலைமையில் ஆலோசனை கூட்டம். 22-23ஆம் ஆண்டிற்காக 10,700 கோடி ரூபாய் மதிப்பில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திட முடிவு. புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட ஏர் ஹாரன் பயன்படுத்திய 11 தனியார் பேருந்துகள் நிறுத்தம். போக்குவரத்து போலீசார் விதிமுறைகளை மீறிய பேருந்துகள் மீது வழக்கு பதிந்து அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பி வைப்போ. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுவையில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். புதுச்சேரியில் நேற்று நள்ளிரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்ததால் குளிர்ந்த சூழ்நிலை. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் 75வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. 75வது சுதந்திர தின விழாவை அமுதபெரு விழாவாக நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றனர். அதனை முன்னிட்டு தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் கடந்த வாரம் முழுவதுமாக சுதந்திர போராட்ட தியாகிகள், மருத்துவர்கள், காவல்துறை அலுவலர்கள் என பல்வேறு முக்கியஸ்தர்களால் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மாணவர்களின் வீர நடை அணிவகுப்பு நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் சுதந்திர தின நன்னாளினை முன்னிட்டு பள்ளியின் நிர்வாக இயக்குநர் கிரண்குமார் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட சுதந்திர தின வீரர்களை நினைவுகூறும் வகையில் அவர்களின் பெருமைகளையும் சிறப்புகளையும் எடுத்துரைத்து மாணவர்கள் மத்தியில் சிறப்புரை நிகழ்த்தினார். விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி பாஜக ஓபிசி அணியின் மாநில பொதுச் செயலாளர் சக்தி, கிருஷ்ணராஜ், ருத்ரமூர்த்தி, குமாரசாமி, கண்ணதாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். முன்னதாக சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினர். விழாவின் முக்கிய நிகழ்வாக மாணவ செல்வங்களின் பாரத மாதா, தேச தலைவர்கள் போன்ற மாறுவேடம் அணிந்து புதுச்சேரி தவளக்குப்பம் சாலையை நோக்கி தேசப்பற்று மற்றும் தேசிய கொடி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணி சென்றனர். இந்த விழிப்புணர்வு ஊர்வலமானது பார்வையாளர்களையும் பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்தது. இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நாம் தமிழர் கட்சி சார்பாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் எல்லையம்மன் ஆலயத்தில் நடந்த ஆவணி திருவிழாவில் வருகை தந்திருந்த பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதி எல்லையம்மன் நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோவிலில் ஆவணி திருவிழா வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் தட்டாஞ்சாவடி தொகுதி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நீர்மோர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்விற்கு நாம் தமிழர் கட்சியின் மாநில செயலாளர் சிவக்குமார் தலைமை தாங்க, தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் லோ பிரியன், நாம் தமிழர் தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். தட்டாஞ்சாவடி தொகுதி நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் தேவநாதன், சதீஷ்குமார் இந்நிகழ்வினை ஒருங்கிணைப்பு செய்திருந்தார்கள். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் காலாப்பட்டு தொகுதி செயலாளர் காமராஜர், இளைஞர் பாசறை மாநில செயலாளர் மணிபாரதி, தட்டாஞ்சாவடி தொகுதி செல்வராசு, அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் சந்துரு, ஈட்டன் பாஸ்கர் அனைவரும் இதில் பங்கேற்றனர். முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அம்மா பேரவை செயலாளரும் முதலியார்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதுமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினர். இதனிடையே முதலியார்பேட்டை தொகுதியை 25வது வார்டு சார்பில் வார்டு செயலாளர் சுகுமார் ஏற்பாட்டில் முதலியார்பேட்டை தபால் நிலையம் அருகே 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதில் தொகுதி செயலாளர் கருணாநிதி, பரதன், சிதம்பரம், கணபதி, திலக், நாராயணமூர்த்தி, வேலு, வெங்கை செல்வம், பச்சை காந்தி, ஆனந்தி, சுகுணா உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் நடந்த தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற செங்கழநீர் அம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆடி மாத தேரோட்டம் ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான ஆடி தேரோட்டம் கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. நாள்தோறும் அம்மன் வீதி உலா நடத்துவன் பட்டு வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட செங்கிழநீரம்மன் திருத்தேரில் வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். இத்திருத்தேரானது கோவிலை சுற்றி மீண்டும் கோவிலையே வந்தடைந்தது. புதுச்சேரியில் வரும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பட்ஜெட்டிற்கு இறுதி வடிவம் கொடுப்பதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் துவங்கியது. பட்ஜெட்டிற்கு மத்திய அரசின் அனுமதி கிடைக்காததால் கூட்டத்தொடர் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ள காரணத்தால் மீண்டும் சட்டப்பேரவை கூடுகிறது. அதன்படி புதுச்சேரி சட்டப்பேரவையில் வருகின்ற 22ஆம் தேதி காலை 9:45 நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2022-23ஆம் ஆண்டிற்காக
10,700 கோடி ரூபாய் மதிப்பில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வது குறித்து இன்று மாலை சட்டப்பேரவை வளாகத்தில் அமைச்சரவை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சந்திரபிரியங்கா, சாய் சரவணகுமார், தலைமை செயலர் ராஜீவ் வர்மா மற்றும் அரசு செயலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வருகின்ற 22ஆம் தேதி தாக்கல் செய்யவுள்ள நிதிநிலை அறிக்கையில் இறுதி செய்ய வேண்டியவைகளான அரசு துறைகளுக்கு ஒதுக்கப்படவுள்ள நிதி நிலவரம், துறைகளுக்குரிய திட்டங்களை இறுதி செய்வது குறித்து புதிய திட்டங்கள் அறிவிப்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்பட்டது. பொதுமக்கள் நடமாடும் சாலையில் அதிவேகமாக சென்ற பேருந்தின் மீது 5 நிமிடங்களில் நடவடிக்கை எடுத்த முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத். புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக தனியார் பேருந்துகள் மூலம் பல்வேறு விபத்துகள் ஏற்படுகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் ரெட்டியார்பாளையம் சாலையில் தனியார் பேருந்து மூலம் பள்ளி மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தார். இது புதுச்சேரி மாநிலம் முழுவதுமாக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் அரசு விதித்திருந்தது. இந்நிலையில் முதலியார்பேட்டை AFT சாலையில் கடலூரிலிருந்து புதுவை நோக்கி வந்த தனியார் பேருந்து விதிமுறைகளை மீறி அதிவேகமாக சென்றது. இதனையடுத்து அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திற்கு வாட்ஸ்அப் மூலமாக தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து பேருந்தினை நிறுத்தி அபராதம் விதித்துள்ளனர். இச்சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. வீராம்பட்டினம் செங்கல் நேரம்மன் ஆலய தேரோட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கட்சிக்கு துரோகம் இழைத்த நீதிமன்றம் வரை சென்ற OPS ஒவ்வொரு தொண்டரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் ஒன்றிணைந்து செயல்பட அழைப்பு விடுக்க அவருக்கு எந்தவொரு அடிப்படை உரிமையும் இல்லை என அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். இதுகுறித்து தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக துணையுடன் தொடர்ந்து நீதிமன்றத்தின் இறுதி செய்யப்படாத தீர்ப்பை கொண்டு அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என OPS கூறுவது அவரது நடிப்பை காட்டுவதாகவும், இதற்கு தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று கூறி புதுச்சேரி அதிமுக அதனை வரவேற்பதாகவும், கட்சிக்கு துரோகம் விளைவித்து கட்சியின் சட்ட விதிமுறைகளை மீறி நீதிமன்றம் சென்ற OPS இன் விரோதி என்றும் அவருடன் இணைந்து செயல்பட வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்தார். இணைந்து செயல்பட அழைப்பு விடுப்பதற்கு OPS க்கு எந்தவொரு அடிப்படை தகுதியும் இல்லை என்று கூறிய அவர், கட்சியில் ஒற்றைத் தலையை இரட்டை தலைமையா என்பதை முடிவு செய்ய நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும், கட்சிக்கு துரோகம் விளைவித்து நீதிமன்றம் வரை சென்று கட்சிக்கு களங்கம் விளைவித்ததற்காக OPS ஒவ்வொரு தொண்டரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும், கட்சி தொடர்பாக எடப்பாடியார் எடுக்கும் அனைத்து முடிவிற்கும் புதுச்சேரி அதிமுக கட்டுப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட ஏர் ஹாரன் பயன்படுத்திய 11 தனியார் பேருந்துகள் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அபராதம் விதித்தனர். புதுச்சேரியில் உள்ள தனியார் பேருந்துகளில் தடை செய்யப்பட்ட ஏர் ஹாரன் பயன்படுத்துவதால் வாகன ஓட்டிகள் விபத்தை சந்திக்கின்றனர். மேலும் போக்குவரத்து போலீசாருக்கு புகார் இதுகுறித்து வந்த நிலையில் போக்குவரத்து கண்காணிப்பாளர் மாறன் தலைமையில் போக்குவரத்து போலீசார் அஜந்தா சந்திப்பு அருகே திடீர் சோதனை நடத்தினார். அப்போது அவ்வழியாக வந்த தனியார் பேருந்துகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 11 பேருந்துகளில் இருந்து தடை செய்யப்பட்ட 21 ஏரன் ஹாரன்களை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து அபராதம் விதித்தனர். மேலும் 2 சக்கர வாகனங்களை 3 சக்கர வாகனங்களாக மாற்றம் செய்து பயன்படுத்திய 3 வாகனங்களையும் போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்தனர். குட்வில் ஓவர்சீஸ் நிறுவனத்தின் மூலமாக வெளிநாடு சென்று படிக்கும் முதல் 10 மாணவர்களுக்கு பிராண்டட் டேப் வழங்க உள்ளதாக குட்வில் ஓவர்சீஸ் நிறுவனத்தின் நிறுவனர் தெரிவித்துள்ளார். மேலும் அங்கு பயிலும் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் பல்கலைக்கழகத்தின் மூலமாக பெற்றுத்தர உள்ளதாகவும், மேலும் சிறப்பாக நீட் தேர்வில் 250க்கு மேல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு MLA பரிந்துரைப்படி கல்வி கட்டண சலுகை செய்து தர உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தொடர்புக்கு 8015521827 மற்றும் 9944096662 என்ற நம்பரில் தொடர்பு கொள்ளுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். குட்வில் ஓவர்சீஸ் நிறுவனமானது தற்போது இந்த ஆண்டு வெளிநாடு சென்று மருத்துவ படிக்கும் மாணவர்களுக்கு முதல் 10 மாணவர்களுக்கு பிராண்டட் டேபை வழங்க உள்ளோம் இலவசமாக. புதுச்சேரி வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கல்நீரம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு திரு அருள் பிரகாச வள்ளலார் அன்னதான அறக்கட்டளை சார்பில் 38ஆம் ஆண்டாக 3000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திருஅருள் பிரகாச வள்ளலார் அன்னதான அறக்கட்டளை சார்பில் 38வது ஆண்டாக 3000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே நடைபெற்றது. அறக்கட்டளை நிறுவனர் ரஜினி ராஜேந்திரன் முன்னிலையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார். மேலும் சபாநாயகர் செல்வம், முன்னாள் சபாநாயகர் சபாபதி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேல் உட்பட ஏராளமான பலர் கலந்து கொண்டு 3000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். இதில் அறக்கட்டளை கௌரவ தலைவர் சிங்காரவேலு, துணைத்தலைவர் விஜய் வீரன், இணை செயலாளர் அய்யனாரப்பன், வழக்கறிஞர் முத்துக்குமரன், பொருளாளர் வீரமால் மற்றும் நிர்வாகிகள் வேலு, தணிகாசலம், பாண்டியராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை திருஅருட் பிரகாச வள்ளலார் அன்னதான அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குளத்துமேடு வார்டு சென்ட் தெரேசே வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு அரங்க ராமானுஜர் பஜனை மடத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அத்தி ஆனந்த ரங்கநாதர் திருக்கோவிலில் 9 மணி அளவில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பு திருமஞ்சனம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகக் குழுவினர் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்தவர் பலர் உடனிருந்தனர். மேலும் விழாவில் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த ராமலிங்கம், கைலாஷ், சாமிநாதன், பழனி, காமராஜர், ஐயப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர். புதுச்சேரி ரேஷன் கடைகளில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், நிலுவை ஊதியத்தை வழங்கிடக் கோரி ஊழியர்கள் சட்டப்பேரவை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரேஷன் கடைகளை குடிமைப் பொருள் வழங்கல் துறையுடன் இணைக்க வேண்டும், நிலுவையில் உள்ள ஊழியர்களின் 50 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும், 5 ஆண்டு பணி முடித்த தினக்கூலி ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணை வழங்கிட வேண்டும், பயனாளிகளுக்கு நேரடி பண பரிமாற்றத்தை ரத்து செய்திட வேண்டும் என பாரதிய புதுச்சேரி நியாயவிலைக்கடை ஊழியர்கள் முன்னேற்ற நலசங்கம் சார்பில் ஏராளமான நியாயவிலைக்கடை ஊழியர்கள் குடிமைப் பொருள் வழங்கல் துறையிலிருந்து சட்டப்பேரவை நோக்கி பேரணியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முக்கிய வீதிகளின் வழியாக வந்த அவர்களை போலீசார் சட்டப்பேரவை அருகே பேரிகார்டுகள் அனுப்பி தடுத்து நிறுத்தினர். அப்போது ஊழியர்கள் தடுப்பு கட்டைகளை மீது ஏறி தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலை. மீண்டும் முக்கிய செய்திகள். வருகின்ற 22ஆம் தேதி முழு பட்ஜெட் தாக்கல் செய்திட இறுதி வடிவம் அளிப்பதற்காக முதல்வர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம். 2022-23ஆம் ஆண்டிற்காக 10,700 கோடி ரூபாய் மதிப்பில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திட முடிவு. புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட ஏர் ஹாரன் பயன்படுத்திய 11 தனியார் பேருந்துகள் நிறுத்தம். போக்குவரத்து போலீசார் விதிமுறைகளை மீறிய பேருந்துகள் மீது வழக்கு பதிந்து அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பி வைப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுவையில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். புதுச்சேரியில் நேற்று நள்ளிரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்ததால் குளிர்ந்த சூழ்நிலை. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.